சென்னை துறைப்பாக்கத்தில் 32 வயது பெண் ஒருவரை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து சாலையோரத்தில் வீசி சென்ற சம்பவம் குறித்து பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. உல்லாசமாக இருப்பதற்காக அழைத்து வரப்பட்ட 32 வயது பெண்ணை துண்டு துண்டுகளாக வெட்டி அவரை டேங்க் தண்ணீரில் கழுவி சூட்கேஸில் பேக் செய்து சாலையோரத்தில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலியைச் சேர்ந்த 32 வயது பெண் தீபா என்பவர் துறைப்பாக்கத்தில் பார்த்தசாரதி நகரில் வசித்து வந்த மணிகண்டன் என்பவருடன் நேற்று முன்தினம் இரவு தங்கியுள்ளார். இருவரும் உல்லாசமாக இருந்த நிலையில் நேற்று இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தீபாவை மணிகண்டன் துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். துறைப்பாக்கம் பார்த்தசாரதி நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் யாரும் இல்லாததையை பயன்படுத்தி கொண்ட மணிகண்டன் தீபாவுடன் உல்லாசமாக இருந்துள்ளார். நேற்று அதிகாலை ஏற்பட்ட தகராறில் தீபாவை துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த தீபா உடல் முழுவதும் இரத்த கசிவு இல்லாத அளவிற்கு உடலை முழுமையாக தண்ணீரால் கழுவியுள்ளார். அரை டேங்க் தண்ணீரில் முழுமையாக உடலை கழுவி நேற்று மதியம் சூட்கேஸில் அந்த பெண்ணின் உடலை மணிகண்டன் பேக் செய்துள்ளார். ஊருக்கு சென்ற உறவினர்கள் இன்று வருவதாக தகவல் சொன்னதை அடுத்து அவசர அவசரமாக சூட்கேஸை எடுத்து சென்ற மணிகண்டன் குமரன்குடியில் பிரதான சாலை ஓரத்திலேயே பெண்ணின் உடலை வீசி சென்றுள்ளார். நீண்ட நேரமாக இரத்த கசிவோடு சூட்கேஸ் இருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த துறைப்பாக்கம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் பார்த்தசாரதி நகர் குடியிருப்பில் விசாரணை செய்ததில் பார்த்தசாரதி நகர் 4வது தெருவில் மணிகண்டன் வசித்து வந்த வீட்டில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது கொலை செய்த நபர் மணிகண்டன் தான் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மணிகண்டன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவரது வீட்டின் கீழ் வசித்து வந்த பொறியாளர் பரத் கூறும் பொழுது, தங்களின் வீட்டு மாடியில் 2 வாரத்திற்கு முன்பு அவர் வந்ததாகவும், 2 தினங்களாக இங்கே அவர் இரவு நேரங்களில் நடந்து சென்றிருந்ததாகவும், நேற்று மதியம் சூட்கேஸ் ஒன்றை வாங்கி சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வீட்டின் மீது உள்ள டேங்க் தண்ணீர் ஒரே நாளில் தீர்ந்து விட்டதாகவும், அதில் அவர்களுக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் பரத் கூறியுள்ளார். இது குறித்து சாரதி நகர் குமரன் குடியிருப்போர் நலசங்கத்தின் துணைத் தலைவர் லெனின் கூறும் பொழுது, இதுபோன்ற ஒரு பயங்கர கொலை சம்பவம் இந்த பகுதியில் நடந்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் புதிதாக தங்குபவர்கள் பற்றிய விவரத்தை காவல்துறையினர் சேகரிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக காவல்துறையினர் பொருத்தவில்லை என்றும், பொருத்தப்பட்ட கேமராக்களும் முறையான பராமரிப்பு இல்லாமல் கிடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உடல் சுகத்துக்காக மணலியிலிருந்து பெண் ஒருவரை அழைத்து வந்து 2 நாள் உல்லாசமாக இருந்துவிட்டு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அந்த பெண்ணை 3 துண்டுகளாக வெட்டி கூறு போட்டுள்ள சம்பவம் சென்னையை உலுக்கியுள்ளது. வெட்டிய உடலை தண்ணீரில் கழுவி அப்புறப்படுத்திருந்த நிலையில் வெளியூர் சென்ற உறவினர்கள் முன்கூட்டியே வருவதாக வந்த தகவலை அடுத்து அவசர அவசரமாக சாலை ஓரத்தில் வீசியுள்ள சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தீபா பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் மணிகண்டன் எங்கேயோ வீசிவிட்டு சென்றிருப்பதாகவும் அருகில் இருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். சார், இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடந்திருக்கு சார். நேத்தி நைட் வந்து நடந்திருக்கு. 2-3 நடந்திருக்கு. 3:30 அந்த கொலை பண்ணி அந்த பாடியை வந்து பெட்டியில் வச்சு துண்டு துண்டாக நறுக்கி பெட்டியில் வச்சு 3:00 மெயின் ரோடில் வச்சுட்டாங்க. மெயின் ரோடுனால் இந்த குமரன் குடியில் மெயின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு நடந்துட்டுருக்கு. அந்த வீடு பக்கத்தில் பெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்த ஒருத்தர் ரத்தம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளேருந்து பார்த்தோன்னே அங்கே போன பேட்ரோல் போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்கன்னு சொன்னோன்னே அவங்க உடனே வந்து இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. காலையில் 1:30 வந்துட்டாங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு காலைல வந்து நடந்த சம்பவத்தை வந்து அவங்க போலீஸ் மூலமாக வந்து விசாரிக்கிறப்போ, நான் இந்த ஏரியா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால எல்லா வீடுமே வீடு வீடாக செக் பண்ணோம். எங்கள் பசங்க யார் தங்கியிருக்கா, ஃபேமிலி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடாக வந்து ஏறி பார்த்தாங்க. அப்போ வந்து அவர் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து வச்சுருந்தார். அதுவும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அந்த பர்சன் வந்து இது எனக்கு தெரியுமான்னு என்னை கேட்டார். நான் அவரை பார்க்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா என் வீடியோட பின்னாடி வீடு தான் இருக்கார். பார்த்துட்டு எல்லாருக்குமே விசாரிக்கும் போது அவரோட பெட்டியில் ட்ராலி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வெட்டி பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இவரும் கையில் அடிபட்டிருக்கு. 2 பேருக்குள்ளே தகரம் வந்திருக்கு. அது வந்து அந்த லேடி வந்து மேபி ப்ராஸ்டியூட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. அவங்க வந்து ஒரு இங்கே வந்து இறங்கிட்டு போயிருக்காங்க. அவன் தம்பி வந்து இங்கே வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்காதனால மறுபடியும் போயிட்டாங்க.
காலையில் அந்த தம்பி பொண்ணோட பாடி வந்து பாக்ஸ் எடுக்கிறது எடுத்திருக்காங்க. எடுத்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பக்கத்தில் தான் ஒருத்தர் வந்து அதை வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால். அந்த இருக்கிற ஒருத்தர் அந்த பொண்ணை கொண்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அவரை வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் சரியான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா 35 வருஷமாக நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் நான் இதை முதல் தடவை பார்த்துருக்கேன். நியூஸ் பேப்பரில் டிவியில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எங்கே நடக்குதுன்ட்டு. இந்த தெருவில் அது நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தே ஒருத்தர் இருக்கான்றது வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த பையனை கூட நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பையனோட முகத்தை நான் பார்த்தேன். நான் இங்கே நான் இத்தனைக்கும் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசி போகலாம் வர இருப்போம். இவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போது பண்ணும்போது தான் தெரியுது இவர் இந்த இதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இது தொடர்ந்து நடக்காமல் நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறைக்கு. சார், என்ன மாதிரி சூழல் அதை ஆயிருக்குன்றது கணிக்கிறீங்க? குறிப்பாக பண்ணி எந்த மாதிரி பாக்ஸில் கொண்டு போய் கீழே போட்டால்? ட்ராலி பாக்ஸு சார். அது ட்ராலி பாக்ஸ்னால் பெரிய அந்த இதெல்லாம் போவோம் இல்லையா, ஃபாரின்லாம் போகும்போது பெரிய பாக்ஸ் கொண்டு போவோம் இல்லையா, அந்த இழுத்துட்டு போகிறது. அந்த பாக்ஸில் பெரிய பாக்ஸில் பீஸ் பீஸாக போட்டு தான் உள்ளே வச்சுருக்காப்புல. அந்த பாடியை பீஸ் பீஸாக போட்டு தான் உள்ளே வச்சுருக்காப்புல பதட்டத்தில். அதாவது இது என்னென்னா அவங்களோட பிரதர்ஸும் சிஸ்டரும் அவங்க வர மாதிரி இருந்தது காலையில். அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ வேக வேகமாக எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த படிக்கட்டெலாம் கரெல்லாம் இருந்திருக்கு. இந்த வீடை கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவர் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் தான் ஃபுல்லாக செக் பண்ணார். அவருக்கு வீட்டை கூப்பிட்டு காமிக்கும்போது இதே மாதிரி பர்சன் அவர் ஃபுட்டேஜ் காமிச்சு இவரை பார்த்துக்கலான்னு கேட்டார். இதே மாதிரி பர்சன் நீங்கள் இருக்காங்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அது இந்த போட்டோவில் இருக்கிறது அவரும் ஒரே மாதிரி இருந்தது. அவங்களோட விசாரணையோட விதத்தில் விசாரித்தாங்க, அவர் தான்ன்றது உறுதியாயிடுச்சு. அதனால் அரெஸ்ட் பண்ணி பேர் ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் பேர் ஏதாவது அவர் பேர் என்னன்னு தெரியல. அவர் பேர் எனக்கு எதுவும் தெரியல, எந்த பேருன்ட்டு. யார் வீட்டில் தங்கியிருந்தார் அவர்? இந்த ஹவுஸ் ஓனர் பேர் வந்து சங்கர்னு ஹவுஸ் ஓனர் பேர். அவர் வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறவங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர், அந்த அவங்களோட பிரதர் ஒருத்தங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது ஃபேமிலி? ஆமாம், அவர் தனியாக இருந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி ஊருக்கு போயிருக்காங்க. ரிட்டர்ன் வரவங்களையும் ஒரு வேலை பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்களுக்கு விவரம் எதுவும் தெரியல. வந்தோடனே இந்த பையன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு அதுக்கான தடயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்து இவர் தானே உறுதி பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டாங்களா? திருமணம் ஆகலை சார். அவருக்கு கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணிட்டாங்க. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.